தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய தமிழ் அறிஞர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்று கூடி திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு என்ற ஒரு ஆண்டை, பிறந்த நாள் என்று தை இரண்டாம் நாளை முடிவு செய்து திருவள்ளுவர் ஆண்டு பிறப்பு என்ற அடிப்படையில் திருவள்ளுவர் ஆண்டு தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தமிழர்களுடைய புத்தாண்டு என்பது தைதான் என்பதை தமிழறிஞர்கள் தொடர்ச்சியாக முன்மொழிந்திருக்கிறார்கள். அதை இன்று வரை நம்ம கடைபிடித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டு என்பதை கொண்டாடி வருகிறோம். ஆனால் எப்போது பார்த்தாலும் சித்திரை ஒன்றா இல்லை தை ஒன்றா, சித்திரையா தையா தமிழ் புத்தாண்டு என்று பல குழப்பங்களை அவ்வப்போது ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். தமிழருடைய புத்தாண்டு என்பது தமிழ் புத்தாண்டு, அது தைம் தான், சுரவம் என்று அதனை தமிழ் தேசியர்கள் சொல்கிறார்கள். தமிழ் அறிஞர்கள் குறிப்பிட்டபடி அதன்படி சுரவம் ஒன்றாம் நாள், அதாவது தை ஒன்றாம் நாளை தமிழ் புத்தாண்டு நாளாக நாம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இதுதான் தமிழர்களுடைய புத்தாண்டு. இந்த அடையாளத்தை தான் இனிமேல் ஒவ்வொருவரும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அனைவரும் இயன்றவரை தமிழில் உரையாடுவோம், தமிழில் பேசுவோம், தமிழில் எழுதுவோம். எவ்வளவு இயலுமோ அவ்வளவு தமிழ் சொற்களை நாள்தோறும் கற்றுக்கொள்வோம், அனைவருக்கும் கற்பிப்போம். இது பற்றிய கூடுதல் செய்திகளை தமிழ் தேசிய தமிழர்கள் நோட்டத்தில் வந்துள்ளது. அதனுடைய செய்தியை இந்த காணொலியின் விளக்கப்பட்டியில் தருகிறேன். படித்து பயன்பெறுங்கள், அனைவருக்கும் பரப்புங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.